சிவாஜியுடன் ஒரு நாள். மூச்சுக்காட்டின் சப்தம் கேட்கும் அளவிற்கு அமைதியாக இருந்தது அந்த படப்பிடிப்பு அரங்கம். காரணம் சிவாஜி. என் ஆச ராசாவி படத்தில் நாட்டுப்புற கலைஞரின் வேடம் என்பதால் ஆசையாசையாக சிவாஜி ஒப்புக்கொண்டிருந்தார் என்று செய்தி பரவியிருக்க, சிவாஜி இருக்கும் படப்பிடிப்பு தளம் பற்றி கட்டுரை எழுதலாம் என்ற ஆசையில் போயிருந்தேன். ரகசியம் பேசும் குரலில் டைரக்டர் கஸ்தூரி ராஜா, லஞ்சுக்கு பிறகு பெட்டியை வச்சுக்குவோம், சிவாஜி ஐயா புறப்பட்டு போயிருவார், அது வரைக்கும் வேடிக்கை பாருங்க என்று சொல்லிவிட்டார். சரி, ஆனா ஷூட்டிங் நடக்கிறதை போட்டோ எடுத்துக்கிறோம், பிளாஸ் வராது, உங்களுக்கு தொந்தரவு இருக்காது என்று சொல்லிவிட்டு புகைப்படக்காரருக்கு சைகை காட்டினி. அவர் கேமராமேனுக்கு அருகில் போய் பதுங்கி உட்கார்ந்து கொண்டார். ரோஜா தன் முறை மாமனான முரளியை தேடி வந்து தடால் புடால் என்று சண்டை போட அதை சிவாஜியும் மணிவண்ணனும் வேடிக்கை பார்ப்பதுதான் காட்சி. ஸ்டார்ட் கேமரா என்றார் இயக்குனர். கேமரா ஓடத் தொடங்கியது. ரோஜாவுக்கு மட்டும்தான் வசனம், மற்றவர்கள் அவருடைய வசனத்திற்கு ரியாக்ட் செய்ய வேண்டியது மட்டும்தான். ரோஜா அதிரடியாக உள்ளே நுழைந்து பாத்திரங்களை விசிறி அடித்து விட்டு வசனங்களை பேசி முடிக்க டேக் ஓகேயானது. எல்லோரும் அவரவர் இடத்தில் போய் உட்கார, ஒருவர் வந்து போட்டோகிராபரிடம் உங்களை ஐயா கூட்டிட்டு வர சொன்னார் என்றார். அவர் என்னை பார்க்க நான் யாரு என்றேன், ஐயாதான் என்று சொல்ல போட்டோகிராபர் என்னை தள்ளிவிட்டார். சிவாஜி மர நிழலில் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருந்தார். கண்கள் மூடியிருந்தன. கிராமத்து ஆட்கள் போடும் பனியன் மாடல் சட்டையும் நாலு முளை வெட்டியும் தான் உடை என்றாலும் அதிலேயே ஒரு கம்பீரம் தெரிந்தது. நான் வந்ததை உணர்ந்து விட்டார் என்பதை மூடிய இமைகளுக்குள் உருண்ட விழிகள் தெரிவித்தன. என்னை கேட்காமல் தட்சனின் யாசகத்திற்கு சென்று வர உனக்கு என்ன துணிச்சல் என்று திருவிளையாடலில் பார்வதியிடம் கேட்கும் போது சிவபெருமானின் புருவம் மட்டும் உயர்ந்து கேள்விக்குறியாகுமே, அப்படி புருவம் உயர்த்துவாரோ என்று தோன்றியது. லேசாக தொண்டையை செருமலாமா என்று நினைத்தேன். வழக்கமாக படப்பிடிப்பு தளம் பற்றி எழுத செல்லும் போது நட்சத்திரங்களோடும் பேசுவது வழக்கம். ஆனால் அப்படி எந்த முயற்சியையும் இங்கே எடுக்கக்கூடாது. படம் பற்றி நானே சொல்லிவிடுகின்றேன் என்று கஸ்தூரி ராஜா சொல்லியிருந்தார். ஆனாலும் வலிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. படம் பற்றி சிவாஜி கணேசன் என்ன சொல்கின்றார் என்பதும் கட்டுரைக்கு வலு சேர்க்கும். சிவாஜியை சந்தித்து பேசினேன் என்பது ஒரு நிருபராக எனக்கு பெருமையாக இருக்கும் என்றும் தோன்றியது. நான் அவரது அருகாமையில் வந்துவிட்டு அறவம் உணர்ந்து நிமிர்ந்து என்னை பார்த்தார். தம்பி யாரு, என்ன வேண்டும், ரொம்ப நேரமா நிற்கிறாப்புல இருக்கு, என்னை பார்க்கவா வந்தீங்க, ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாமே என்றார். இல்லை, சாட் நடுவில் போட்டோ எடுத்தவங்களை பார்க்கணும்னு சொன்னீங்களாம் என்றேன். போட்டோ எடுத்தது நீங்க இல்லையே தம்பி, அந்த தம்பி கிரீன் கலர் சட்டையில போட்டு இருந்தாரே என்றார். திடுக்கென்று இருந்தது. அந்த படப்பிடிப்பு தளத்தில் கேமராவின் இருபக்கமும் விளக்குகள் வெள்ளமன ஒளியை பெருக்கிக் கொண்டிருந்தன. கண்களை விழித்து பார்க்கவே கூசுமளவு வெளிச்சம். அங்கிருந்து பார்த்தால் எதிரே எந்த உருவமும் தெரியாது. ஆனால் அவருக்கு ஆள் மட்டுமல்ல, கிரீன் கலர் சட்டையும் தெரிந்திருக்கின்றது. நான் பத்திரிகைக்காக எடுத்தோம், நான் நிருபர் என்றேன். அப்படியா, டைரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா என்றார். ஆமாம் என்றதும், அப்படின்னு உங்க வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன், மனசுல வச்சுக்காதுங்க என்றார். எனக்கு பதறி விட்டது. சார், நீங்க கேட்டது தப்பில்ல, யதார்த்தமா வரணும்னு நாங்க தான் உங்ககிட்ட சொல்லாம படம் எடுத்துட்டோம் என்றேன். சரி, டைரக்டர்கிட்ட கேட்கிறது தான் முதல், என்கிட்ட எதுக்கு கேட்கணும், அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் என்றபடி கண்களை மூடிக்கொண்டார். நான் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். சில நொடிகளில் கண்ணை விழித்தவர் என்ன என்பது போல புருவத்தை உயர்த்தினார். ஒரு சின்ன சந்தேகம் சார், பிளாஸ் கூட போடலை, எப்படி படம் எடுத்ததை கண்டுபிடிச்சீங்க? சிவப்பா ஒரு பொட்டு வெளிச்சம் தெரிஞ்சது, சத்தமும் கேட்டுச்சுப்பா, கிளிக்னு ஒரு சத்தம் கூடுதலா கேட்டுச்சா? அதுதான், நம்ம பையன் என்னைக்கு சாட்ல படம் எடுத்திருக்கான், சாட் முடிஞ்சதும் நிக்க வச்சு போஸ் கொடுக்க சொல்லித்தான் எடுப்பான், அதுதான் வேற யாரோ போட்டோ எடுக்காங்கன்னு நினைச்சிட்டு. விற்றென்று மூவி கேமரா ஓடும் சத்தத்தில் மொத்த பாத்திரங்களையும் ரோஜா உருட்டியதில் இருந்த சத்தத்தில் அலரும் உச்ச குரலில் அவர் வசனம் பேசிய சத்தத்தில் கிளிக் சத்தம் மட்டும் அவருக்கு கேட்கின்றது. கட்டுரையின் தன்மையை சொல்லி உங்க கதாபாத்திரம் பற்றியும் ஷூட்டிங் அனுபவம் பற்றியும் சொல்லுங்க என்றேன். அதெல்லாம் நான் பேசப்படாது,
நான் இங்கே வந்திருக்கின்றது டைரக்டர் கொடுக்கிற வசனங்களை பேசறதுக்குத்தான். உங்ககிட்ட பேசறதுக்கு இல்லை, நீ சிவாஜி கணேசன் கிட்ட பேட்டி எடுக்கணும்னா அன்னை இல்லத்திற்கு வா என்று மறுபடியும் சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். நான் கடைசி வரையில் நடிகர் திலகம் சிவாஜியை சந்திக்கவே இல்லை. ஹிந்து டாக்கீஸ் பதிவில் இருந்து.